பாப் ப்ராக்டர், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தி சீக்ரெட் மூவி, அதுக்கப்புறமா சீக்ரெட் புக், இதிலெல்லாம் வந்து இவரை பற்றி ஒரு மென்ஷன் இருக்குது. இவர் வந்து நிறையா செமினார்ஸ் வந்து கொடுத்துருக்காரு, நிறையா புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு சிம்பிளஸ்ட் பவர்ஃபுல் மெத்தட் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு நிறையா வேலைகள் இருக்கும், ஆனால் நம்ம எதை செய்கிறது, எந்த வேலையை வந்து ஸ்கிப் பண்ணுறது, இன்னும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் அந்த நாளில். ஏன்னா எல்லா ஒர்க்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து நெவர் எண்டிங் ப்ராசஸ், இது எந்த ஒர்க்குமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக இன்றைக்கி வந்து ஒரு 5 டாஸ்க், 5 வேலைகள் மட்டும் நீங்கள் செய்யுங்க. அது வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்காக இருக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் இருக்குது அப்படின்னா 1 வீக்கு முன்னாடி வந்து எதுவுமே படிக்க மாட்டாங்க. நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து படிச்சுட்ருப்பாங்க. அதே மாதிரி நாளைக்கு ப்ராஜெக்டில் வந்து நாளைக்கு தான் டெட்லைன்னா இன்றைக்கி தான் செஞ்சிட்ருப்பாங்க. பட் நீங்கள் ஒரு பிளானோட இது வந்து அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ எல்லாருக்கும் டைம் இருக்குது, பட் அந்த டைம் வந்து எப்படி வந்து நம்ம டைம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து நிறையா நம்ம படிக்கணும், நிறைய ஒர்க் பண்ணணுன்னு வந்து எல்லோரும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஆகிடுவாங்க. இப்போது சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்திங்கன்னா, இப்போ தேவையில்லாமல் நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும், எதுக்கு அந்த மீட்டிங்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ ஒரு கிளியர் பிளான் இருக்காது. ஸோ இப்போ இல்லை, ஆக்சுவலி சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து லாக்டவுன் பீரியட் முன்னாடி, இப்போ வந்து எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், பட் ஸ்டில் அந்த ப்ரெஷர் வந்து இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு கிளியர் மைண்டோடு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்தந்த ஒர்க்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கை முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் டைமிங்ஸ் வந்து வச்சுக்கோங்க, 9 to 5, இல்லை வந்து 10 to 4. ஸோ எல்லா நேரமும் ஒர்க் பண்ணக்கூடாது, எல்லா நேரமும் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் ஹாவ் டைம் ஃபார் ஃபேமிலி, ஃபார் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து எடுத்துக்கணும். அது நீங்கள் தான் வந்து அந்த ஸ்கெட்யூல் வந்து மாற்றி அமைச்சுக்கணும். ஸோ எல்லாருக்கும் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி முக்கியமான 5 வேலைகள் வந்து என்ன, அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் எழுதலாம், இல்லை வந்து ஒரு நோட் பேடில் எழுதலாம். எழுதிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து உங்களுக்கே ஒரு ஹாப்பி ஃபீலிங் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க யூஎஸ் ஆத்தர்ஸ் வந்து, ஃபஸ்ட்டு திங் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பெட்டை வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி. பெட் வந்து அப்படியே அந்த பில்லோ, அந்த பெட்ஷீட் அதெல்லாம் அப்படியே போடாமல் அதை எடுத்து மடித்து வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒர்க். ஸோ அது வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஃபீலிங் கொடுக்கும். ஸோ உங்களுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா, இன்றைக்கி டாப் 5 டாஸ்க் வந்து என்ன. எல்லாருமே வந்து உழைச்சா தான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். ஸோ ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த ஒர்க்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து அன்னன்னைக்கு நீங்கள் ஈச் டே யூ ஹாவ் டு புட் தி ஒர்க். ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ரொம்ப நேரம் நான் ஒர்க் பண்ணால் இது வந்து நான் வந்து நல்லா படிக்கிறேன், இல்லை ரொம்ப நேரம் வந்து ஒர்க் பண்ணால் நான் வந்து நல்ல ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது கிடையாது. இந்த 5 டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா, 1 or 2 நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து கொண்டு போகலாம், நெக்ஸ்ட் டே ஸ்கெடியூலில். ஸோ 3 or 4 டேஸ் கழித்து பார்க்குறீங்க, அது உங்களால் முடியல அப்படின்னா வேறு யார்ட்டையாவது இந்த ஒர்க்கை வந்து கொடுத்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த டாஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சிம்பிளாக தெரியும், பட் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது, உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதெல்லாம் இருக்காது, எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.